ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் கூட்டு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. அதுக்கு வந்து நம்ம ஜீரகம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுங்க. நல்லா பொரியிற அளவுக்கு கிண்டுங்க. இப்போ வந்து தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் ஃபுல்லாக போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம் போட்டு. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டோம்னா நல்லா வேகும், அதனால் நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே அடிபிடிக்காமல் நல்லா கிண்டிக்கோங்க. சால்ட் போட்டுட்டோம்னா உடனே வெந்துடும். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தேங்காய் போட்டுக்கோங்க, 4 பூண்டு போட்டுக்கோங்க, அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை தனியாக எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் ஊற வைக்க போகிறோம். எண்ணெயில் ஒரு நான் வந்து ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்தேன். 5 கத்திரிக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன். நீங்கள் எத்தனை கத்திரிக்காய் வேணால் எடுத்துக்கோங்க. நான் 5 தான் எடுத்தேன். கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் என்னோடது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்க க்ரீனிஷாக தான் இருக்கும், ஆனால் போக போக நல்லா ட்ரை ஆயிரும், ரெட்டிஷ் மாதிரி வந்துடும். இப்போ சால்ட்டு போட்டுக்கோங்க, கத்திரிக்காயும் கொஞ்சம் கரையும். அது மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, கத்திரிக்காய் கட் பண்ண வாக்கில் வெளில வைக்கக்கூடாது. ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி வாடி போகாமல் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் எண்ணெயில் எப்படி ஊறுதுன்னு. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடணும் மஞ்சத்தூள். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா மிளகாய் தூளில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். கீழே அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க. இது மாதிரி நல்லா கத்திரிக்காய் எண்ணெயில் ஊறியிருக்கணும். இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும், கிரேவியாக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன், ஏன்னா முதல்ல கொஞ்சமாக போட்டிருக்கேன், அதனால் இப்போ கொஞ்சம் சால்ட்டு கடைசியாக போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல,
தேங்காய் சோம்பு பூண்டு எல்லாத்தையும் நம்ம கிரேவியை வந்து போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வரணும். பாருங்கள் நல்லா எண்ணெயில் கொதிச்சு வரும். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் கூட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.